அகரத்தின் அன்பு வணக்கங்கள். விஷ்ணுவையே தன் காலால் எட்டி உதைத்த பிருகு முனிவரின் கதையை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். உலகத்தை படைத்த போதே பிரம்மன் பிருகு முனிவரையும் படைத்தார். இந்த பிருகு முனிவரால் சிவனும் பிரம்மனும் சாபம் பெற்றவர்கள். பிருகு முனிவர் சப்த ரிஷிகளில் ஒருவர். பஞ்சபூதங்களில் அக்னியுடன் பிறந்தவர்தான் இந்த பிருகு முனிவர். கடுந்தவங்கள் பல இயற்றி தெய்வ அருளையும் பெற்றவர். எந்த அளவிற்கு அவர் தவ வலிமை பெற்றிருந்தாரோ அந்த அளவிற்கு அவரிடம் முன்கோபம் அதிகமாகவே இருந்தது. ஒருமுறை பிருகு மகரிஷி மும்மூர்த்திகளில் சாந்த குணம் கொண்டவர் யார் என்பதை அறிய பிரம்மன் விஷ்ணு சிவன் மூவரையும் காணச் சென்றார். முதலில் அவர் பிரம்மதேவனை காண்பதற்காக பிரம்மலோகம் சென்றார். அங்கு பிருகு மகரிஷி பிரம்மதேவருக்காக காத்து கொண்டிருக்கும் நிலை ஏற்பட்டது. இதனால் மகரிஷி கோபமடைந்தார். உம்முடைய இருப்பிடம் தேடி வந்திருக்கும் என்னை முறையாக வரவேற்காத நீயும் ஒரு தெய்வமா? நீரே சிருஷ்டித்த உமது மகளுக்கு ஒப்பான சரஸ்வதி தேவியை முறையற்ற விதத்தில் நீர் மனைவியாக்கி கொண்டீர். ஒரு தடவை பரமேஸ்வரனின் திருமுடியை காணும் முயற்சியில் ஈடுபட்ட நீர் அந்த முயற்சியில் தோல்வியுற்று திரும்பிய சமயம் பரமேஸ்வரன் திருமுடியிலிருந்து தவறி நழுவி பூமியை நோக்கி வந்து கொண்டிருந்த தாளம்பூவிடம் நீர் சிவபெருமானின் திருமுடியை பார்த்து விட்டதாக பொய்சாட்சி சொல்லுமாறு கேட்டுக்கொண்டீர். இவ்வாறு பல வகையிலும் முறையற்றவராக உள்ள உம்மை சந்திக்க வந்ததே கேவலமாகும் என்று கூறிவிட்டு, இனி உனக்கு பூமியில் கோயில் இல்லாமல் போகும், உன்னை யாரும் வழிபட மாட்டார்கள் என்ற ஒரு சாபத்தை கொடுத்துவிட்டு அங்கிருந்து சென்றார் மகரிஷி. அடுத்து பிருகு மகரிஷி கைலாய மலைக்கு சிவபெருமானை தரிசிக்கும் நோக்கத்துடன் சென்றார். அப்போது சிவபெருமான் கண்களை மூடியவாறு யோக நிஷ்டையில் இருந்தார். ஆகவே அவர் பிருகு மகரிஷி வருவதை பார்க்கவில்லை. இதனால் கடும் கோபம் கொண்ட பிருகு மகரிஷி உலகத்தையும் மக்களையும் மறந்து எந்த கணமும் உமது மனைவியின் அருகிலேயே அமர்ந்து கொண்டு மோக வெறிபிடித்த உம்மை நான் தரிசிக்க வந்ததே பாவம், உன்னை இனி லிங்கமாக வைத்தே மக்கள் வழிபடுவார்கள் என்ற ஒரு சாபத்தை சிவனுக்கு கொடுத்துவிட்டு கைலாயத்தை விட்டு புறப்பட்டார் மகரிஷி. அடுத்து பிருகு மகரிஷி விஷ்ணுவை பார்ப்பதற்காக வைகுண்டம் சென்றார். அங்கு வைகுண்டத்தில் மகாவிஷ்ணுவும் கண்களை மூடி நிஷ்டையில் இருந்தார். இதனால் கடும் கோபம் கொண்ட பிருகு முனிவர் தம்மை வேண்டுமென்றே விஷ்ணு அவமரியாதை செய்ததாக எண்ணி மகாவிஷ்ணுவின் மார்பில் எட்டி உதைத்தார். அப்போது திடுக்கிட்டு எழுந்த மகாவிஷ்ணு எதிரே பிருகு முனிவரின் பதை கண்டார். பிறகு முனிவரின் பாதங்களை பற்றி கொண்டு, மகரிஷியே, தாங்கள் என்னை உதைத்ததன் காரணமாக தங்களுடைய கால் எவ்வாறு வலிக்கிறதோ என்று வருந்தி கூறினார். உங்கள் காலில் வலி உண்டாக நானே காரணமாகிவிட்டேனே என்று மீண்டும் வருந்தி கூறினார் பகவான். இதனை மகாவிஷ்ணு சாதாரணமாக எடுத்துக்கொண்டார். ஆனால் தனது கணவர் ஒரு சாமானிய பூலோகவாசியால் அவமானப்பட்டதை எண்ணிய லட்சுமி தேவியால் இதனை சகித்து கொள்ள முடியவில்லை. தம்மை அவமானப்படுத்திய பிருகு மகரிஷியை சபிக்காமல் அவருடைய பாதம் பிடித்து வருத்தம் தெரிவித்த கணவர் மீது கடும் கோபம் கொண்ட மகாலட்சுமி, இனி இங்கு எனக்கு இடம் இல்லை, யாருமே காண முடியாதபடி என்னை மறைத்து கொண்டு நான் வாழ்வேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார். உடனே மகரிஷி ஓடிச் சென்று லட்சுமி தேவியின் பாதம் பணிந்து அவரை தடுத்து நிறுத்தினார். தன்னுடைய முன் கோபத்தால் அறியாமையில் நான் செய்துவிட்டேன், மகாதேவியே, நான் மாபாதகம் செய்துவிட்டேன், தேவையில்லாத சினத்தால் மதியிழந்தேன், நான் செய்த தவறை மன்னித்து என்னை ஆட்கொள்ள வேண்டும் என வேண்டிக் கொண்டார். மகாலட்சுமி நிதானமடைந்து திரும்பவும் மகாவிஷ்ணுவிடம் வந்தமர்ந்தார். பிறகு மகரிஷி மகாலட்சுமியின் பாதம் பணிந்து, லோகமாதா, நான் செய்த மகா பாதகத்திற்கு தண்டனையாக தாங்களே என் மகளாக பிறந்து என் மார்பில் எட்டி உதைத்து என்னை புனிதப்படுத்த வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். பிறகு மகரிஷி கியாதி என்ற பெண்ணை மணந்து கொண்டார். இந்த தம்பதிக்கு மகாலட்சுமியை மகளாக பிறந்தார். பின் விஷ்ணுவை மணந்து கொண்டார். இதனால் உலகத்தை காக்கும் மகாவிஷ்ணுவிற்கு மாமனார் என்ற பெருமை பெற்றவர்தான் இந்த மகரிஷி. பிருகுவின் பெயரால் தான் லட்சுமிக்கு பார்கவி என்ற பெயர் ஏற்பட்டது. பிரம்மனும் சிவனும் பிருகு மகரிஷி வைத்த சோதனையில் தோற்றதால் சாபம் பெற்றனர். ஆனால் விஷ்ணுவை பிருகு மகரிஷி காலால் எட்டி உதைத்த போதும் கோபப்படாமல் புன் சிரிப்புடன் பிருகுவின் பாதங்களை பணிந்து நின்றார். இதனால் மும்மூர்த்திகளில் விஷ்ணுவே சாந்தமூர்த்தி என்று முடிவுக்கு வந்தார் பிருகு. ஜோதிடம், ஆயுர்வேதம் போன்ற சாஸ்திரங்களில் பிருகு மகரிஷியின் அரிய நூல்கள் பல காணப்படுகின்றன. இதுவே பிருகு மகரிஷியின் கதையாகும். மேலும் இதுபோன்ற ஆன்மீக கதைகள், கோயில் வரலாறுகள் போன்றவற்றை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.